Hi friends, this is Harry. Cinema Buzz update la or superana or update oda vandiruka video ku poradhukku munadi or chinna obligation nammoda pudhi channel la subscribe pannadhaanga panninga mulka mulka Hollywood movies review panna kudiya andha channel ku ungaloda support venumnu kettukuren. So andha channel kana link nammoda description section la thandiruka marakama subscribe pannunga. So ipa video ku pellam. So konja naalukku munadi Vijay sir odiya appa SSC avargal vandu Vijay sir odiya makkal mandram thevai yerpadum bodhu makkal alaippu kodukkum bodhu adu undu arasil kachiya maarum appindra mari sollindara. Idhukku pinnadi Timuka irukudho appdin solta arasil vallunargala ellarume pesa So Rajini sir ku edirpa nikka vekkiradhukaga ipa Vijay sir naadraanga Timuka kaaranga appindra meedhi ellarume pesa aarambichidanga seri Vijay sir odiya arasil vaazhkai appdin paarkumbodhu ADMK avarkadum DMK avarkadum illa BJP avarkadum ellarkittume poirukkaru aana ellarume pettinaga avara niragarichirukanga so engiyume avarala vandu sustain panna mudiyala even konja naalukku munadi Congress kachiyil kooda pettinaga avara vandu anigirukkaru angiyum pettinaga avar yerkala so appdi irukkumbodhu innikku Vijay sir arasil entry kudukkarunradhu saathiyam illada oru vishayam dhaan appindra ellame solrukanga so ipa arasil vallunargaloda pesala enna va irukku appdin பார்க்கும்போது இப்ப விஜய் சார் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்ப தீமுக ஜெயிக்கும் அப்படினாக்கா பிகேக்கு இவங்களுக்கு வந்து 350 கோடி ரூபாய் கொடுக்கணும் அவசியமே கிடையாது அழகா அந்த காசை விஜய் சார் கிட்ட கொடுத்து அவங்க ஜெயிச்சிட்டே போயிடலாமே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல இது ஜஸ்ட் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி ஒருவேளை ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாக்கா நாளைக்கு விஜய் சார் எங்க பக்கம் நாங்க இழுப்போம் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் பத்தினா ஒரு அலர்ட் கொடுக்கிற மாதிரி தான் இந்த விஷயமா எல்லாருமே பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இல்லாம விஜய் சார் இது வரைக்கும் இதை பத்தி எதுவுமே பேசல அவங்க அப்பா தான் பேசிருக்காரு அப்படின்றத அவங்க தெளிவா புரிய வச்சிருக்காங்க அடுத்தது விஜய் சார் இதனால என்ன லாபம் அதுதான் எல்லாரோட கேள்விக்குறியா இருக்கு சரி இப்ப விஜய் சார் வராரே திமுக ஜெயிக்கறானே கூட வச்சிட்டாக்கா நாளைக்கு ஸ்டாலின் வந்து முதல்வர் வராரு அடுத்து அவரோட பையன் உதயநிதி வந்து சிஎம் ஆவாரு அடுத்த எலெக்ஷன்ல கடைசி வரைக்கும் விஜய் சாருக்கு அதனால என்ன லாபம் இருக்கும் அவங்க சிஎம் ஆக்கி பாக்கிறதுக்கு அழகு பாக்கிறதுக்கா விஜய் சார் வந்து குரல் கொடுப்பாரு சோ இது எல்லாமே விஜய் சாருக்கு பாதகமா தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி திமுக ஒரு கோடி இந்துக்களுடைய ஓட்டுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர் எஸ் பாரதி அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாரு அப்படி இருக்கும்போது விஜய் சார் கிறிஸ்டின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவர் உள்ள கொண்டு வரும்போது அப்ப அந்த ஒரு கோடி ஓட்டுகளுடைய அந்த நிலைமை என்ன அப்படின்றத அவங்க கரெக்டா வந்து புரிஞ்சிருப்பாங்க திமுக காரங்க அதனால அந்த தப்பா அவங்க செய்யவே மாட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சார் இப்ப சினிமா பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு ரஜினி சார் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் நடிப்பார் அதிகபட்சமா அப்படி இருக்கும்போது மொத்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை அவரோட கைக்கு வர நேரத்துல அவர் இந்த மாதிரியான ஒரு தப்பான முடிவை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அடுத்தது தமிழ் சினிமா ஒரு டாப் நடிகரா வரக்கூடிய இந்த நேரத்துல அரசியல் புகுந்து அதை கெடுத்து விரும்ப மாட்டாரு விஜய் சார் அப்படின்ற மாதிரி அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க அடுத்தது பைனலான விஷயம் இப்ப விஜய் சார் வராருனே கூட வச்சுங்க திமுக வந்து குரல் கொடுக்கிறாருனே கூட வச்சுங்க ரஜினி சார் பின்னாடி இன்னொரு முன்னணி நடிகர் வந்தாருனாக்கா இவரோட நிலைமை என்ன ஆகும் அப்ப அந்த நேரத்துல அது தேவலமா அவருடைய அரசியல் வாழ்க்கைய அவரே வந்து கேள்விக்குறியா மாத்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த தப்ப விஜய் சார் செய்ய மாட்டாரு அப்படின்றதான் எல்லாரோட கருத்தா இருக்கு சரி அடுத்தது விஜய் சாரோட இடத்துல விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் சார் என்னைக்குமே அந்த தப்பை செய்ய மாட்டாரு ரஜினி சாருக்கு எதிர்ப்பா அவர் குரல் கொடுக்க மாட்டாரு ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் தான் தன்னுடைய குருவா விஜய் சார் வந்து நினைச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சோ அதனால அந்த தப்பை அவர் பண்ணவே மாட்டாரு ரஜினி சார் நாளைக்கு அரசியல ஜெயிச்சாதான் விஜய் சாருக்கே நாளைக்கு அரசியல எதிர்காலம் இருக்கு ஒருவேளை ரஜினி சார் தோத்துட்டாக்கா நாளைக்கு இவரும் உள்ள வரும்போது நடிகரை நம்ப யாருமே தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி இவரோட அரசியல் வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ஓரம் கட்டிடுவாங்க நாளைக்கு ரஜினி சார் ஜெயிச்சாதான் விஜய் சாருக்கே வாழ்க்கை இருக்கு அரசியல் அப்படின்ற மாதிரி அழகா புரிய வச்சிருக்காங்க சோ அவங்க நல்லா தெளிவா தான் இருக்காங்க சொல்லணும் சோ ஃபேன்ஸ் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க நடிகர் இன்வைட் யாருமே நம்ம தயாரா இல்ல அப்படி சொல்லிட்டு திமுக காரங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு நடிகரோட வாய்ஸ் ஓவர் வச்சு ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்ல சோ அந்த தப்பா அவங்களும் செய்ய மாட்டாங்க தான் நினைக்கிறேன் ஒருவேளை நாளைக்கு வந்து ரஜினி சார் தோத்துட்டாக்கா நாளைக்கு விஜய் சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வரும்போது அதையே அவங்க சுட்டி காட்டுவாங்க ரஜினி சாரே தோத்துட்டாரு நீங்க நாளைக்கு வந்து எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றத எதிர்க்கவும் தயாரா இருப்பாங்க திமுக காரங்க ஏன்னா அவங்க ரஜினி சாரை வச்சு ஜெயிச்சு வந்தவங்க இன்னைக்கு ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் எதிர்க்க போது நாளைக்கு விஜய் சாருக்கும் அதே நிலைமை தான் இருக்கும் இதை விஜய் சார் கண்டிப்பா உணர்ந்திருப்பார் தான் எனக்கும் தோணுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பண்ணுக்கு விஜய் சார் அவருடைய அந்த சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிற முக்கியமான நிர்வாகி எல்லாம் கூட்டு பேசியிருக்காரு அதுல தெளிவா சொல்றாரு சோ மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க இதை வருங்காலத்திலும் கண்டினியூ பண்ணுங்க அதே சமயம் இனிமேட்டு அரசியல் ரீதியாக எந்த ஒரு போஸ்டரும் அடிக்க கூடாது அப்படின்றத கடுமையாக உத்தரவு போட்டிருக்கிறதா தகவல் இருந்திருக்கு அதே போல தன்னுடைய அப்பாவுடைய பேச்சை யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க நீங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சொல்லிட்டாராம் சோ ரஜினி சாருக்கு எதிர்ப்பா தான் என்னைக்குமே நிக்க மாட்டேன்றத சொல்லாம சொல்லியிருக்காரு தான் சொல்லுவோம் விஜய் சார் அதே போல இன்னைக்கு திமுக தான் உதவுனாக்கா அதுக்கு நாளைக்கு தான் அரசியலுக்கு வரும்போது அது எந்த விதத்திலையும் உதவாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க விஜய் சார் இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப கையாண்டிருக்காரு அதே மாதிரி ரஜினி சாருக்கு தான் தன்னுடைய ஆதரவு எப்படியும் இருக்கும் அப்படின்றதுல எல்லாருமே தீர்க்கமா நம்பி இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்